வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளுடைய டெய்லி வீடியோஸில் அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கு டே பார்த்திங்கன்னா நவம்பர் 2, இப்போ டைம் வந்து ஒரு 10:45. நமக்கு இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 41,458.40 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸும் சேமாகவே இருக்கும். ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டிலுடைய கலர் சேமாக இருக்கும். ஓப்பன் பாயிண்ட்லே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ 10:45 ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் பாயிண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு கூட. ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, 41,458. ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் மோர் தேன் 100 பாயிண்ட், செகண்ட் ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் ஆர்ட்டுக்கு 1:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் இப்போ நமக்கு எப்படி கால் வந்துச்சோ அதே மாதிரியே நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நீங்கள் சும்மா இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:50 ஆகுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10:45 கிட்ட ஜென்ரேட் ஆச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 2 ஹவர்ஸில் மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே வந்து போச்சு. ரொம்பவே ஒரு ஸ்லோவான ஒரு மார்க்கெட். இந்த ஸ்லோவான மார்க்கெட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடு இறங்கி நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று அழகாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் பாருங்கள், நமக்கு 11:45 வரைக்கும் வெறும் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை ரவுண்ட் அடிச்சே தான் மார்க்கெட் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் மொமெண்டம், அதில் தான் நமக்கு ஃபஸ்ட் ஹவர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கம்மிங் வீக் எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு ஆப்ஷன் சார்ட் தான். நமக்கு 400 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஸோ 300 நம்ம புட் ஆப்ஷன் பார்க்குறோம். புட் ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு அவுட் ஆஃப் த மணி வீக்லி புட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம். 255 ரேஞ்ச் நமக்கு வந்து பை கால் ஜெனரேட் ஆகும்போது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து மோர் தேன் 300, அது ஆல்மோஸ்ட் ஒரு 320 வரைக்கும் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணி இதில் வச்சும் ட்ரேட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்கும் பண்ண முடியும், மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம். இதில் வர ஆர்டர் பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.